ஹலோ நேயர்களே, இன்று பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் நாம் காணவிருக்கும் மூலிகை முடக்கருத்தான். இது தாங்க அந்த முடக்கருத்தான் என்கிற மூலிகை. இது வந்து இது பாருங்க, இது காய் பூ வந்து இது பாருங்க இப்படி தான் இருக்கும். இது வந்து காய் வந்து மூன்று அடுக்குகளை கொண்ட ஒரு மூணு காய் இருக்கும் ஒரு காயில். அது வந்து நம்ம கருப்பு உளுந்து மாதிரி நல்லா விளைஞ்சிடுச்சுன்னா ஒரு நாமத்தோட கருப்பு கலரில் உருண்டையாக இருக்கும். இது தாங்க அந்த முடக்கருத்தான் என்ற மூலிகை. இது வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது மருந்தாக பயன்படுகிறது. இது வந்து வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள், தலைமுடி உதிர்வு இதற்கெல்லாம் இது வந்து மருந்தாக பயன்படுகிறது. இதை வந்து நம்ம வந்து ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு இந்த கீரையை எடுத்துக்கொண்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து 6 மணிக்கு காலையில் அரிசியை கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் ஊற விட்டுட்டு இதை வந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு ரெண்டையும் வந்து தனித்தனியாக அரைச்சி தேவையான உப்பு கலந்து தோசை செய்து சாப்பிட வேண்டும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல் நாள் நம்ம புளிக்க வச்சோம்னா அதில் வந்து நொதித்தல் என்ற நிகழ்வு ஏற்படுவதால் மருத்துவ பயன் வந்து நமக்கு முழுதும் கிடைக்காது. அதனால தான் இதை வந்து காலையில் அரைக்கணும்னு சொல்கிறேன். இது கூட வந்து நம்ம புளிப்புக்கு டேஸ்ட்டுக்கு தக்காளி புளி சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்தா மருத்துவ பயன் வந்து குறைஞ்சிடும். புளி சேர்க்காமல் தக்காளி சட்னி அரைத்து சாப்பிட்டோமா ருசியும் ருசியாக இருக்கும், ரெண்டாவது முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இதை வந்து 4-5 கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சுண்ட வச்சு இதனுடன் கொஞ்சோண்டு இஞ்சி 2-3 பூண்டு பல் 1-2 மிளகு நசுக்கி போட்டு கஷாயமாக இறக்கி இதனுடன் வெண்ணெய் கலந்து சாப்பிட்டு வர வேண்டும். அப்படி சாப்பிட்டு வந்தால் முடக்குவாதம், பாரிச வாயு, இது சம்பந்தப்பட்ட கை கால் வலி, மூட்டு எலும்பு தேய்மானம், மாதவிடாய் கோளாறுகள் இதெல்லாம் நீங்கும். இந்த கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த அனைத்து நோய்களும் நமக்கு குணமாகும். தலைமுடி உதிர்வது நமக்கு நிற்கும். தலைமுடிக்கு நன்றாக ஊட்டச்சத்து வந்து இதில் கிடைக்கும். இதை வந்து நம்ம சிறுக அரைச்சி துவரம்பருப்போடு சேர்த்து அடை போலவும் செய்து சாப்பிடலாம். நன்றி நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.